மகிந்தவுக்கு உயிராபத்து. மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு படை மற்றும் வாகனங்கள் தொடர்பில் முழு விபரத்தை கசியவிட்ட அனுர செருப்படி வாங்கிய அரச விமர்சகர்கள். என் அரசாங்கத்தை எவராலும் அசைக்க முடியாது, அடித்து கூறிய ஜனாதிபதி அனுர. தேர்தலின் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறப்போவதாக அறிவித்தார் ரணில், வெளியான முழு விபரம். பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி, விசேட கொடுப்பனவு. அனுர் அரசாங்கம் எடுத்துள்ள திடீர் முடிவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அனைத்தும் பொய்யானவை என ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஓய்வு பெற்ற ஜனாதிபதி ஒருவரின் ஓய்வூதியத்துக்கும் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் செயலக கொடுப்பனவுக்கு முறித்துடையவர் என ஜனாதிபதி அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. 1986 ஆண்டு 4 இலக்க ஜனாதிபதிகளின் உரிமைச் சட்டத்தின் பிரகாரம் வரப்பிரசாதங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மெர்சிடிஸ் பென்ஸ் ரக வாகனம், டொயாட்டோ லேண்ட் க்ரூஷர் ரக வாகனம், மெர்சிடிஸ் பென்ஸ் ரக வாகனமும் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கான மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவாக 1950 லிட்டர் வழங்கப்படுவதுடன் அந்த வாகனங்களுக்காக 3 சாரதிகளும் வழங்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்களின் 3 கொமாண்டோ அதிகாரிகள், 37 ஏனைய சிப்பாய்கள் மற்றும் 4 இதர பிரிவு அதிகாரிகளும், 19 இதர நிலைகளும் இருப்பதோடு இவ்வாறு மொத்தம் 7 ராணுவ அதிகாரிகள் மற்றும் 56 ஏனைய சிப்பாய்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபடுத்த இவ்வாறு பாதுகாப்புக்காக சேவையில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு மேலதிகமாக 180 மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 29 போலீஸ் சாரதிகளும் உள்ளடக்கப்படுகின்றனர். தமது அரசாங்கத்தை ஒருபோதும் கவிழ்க்க முடியாதென ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தேசிய மக்கள் சக்தி பற்றி பொய்யான அவதூறுகளை எழுப்பி மக்களை தவறாக வழிநடத்திய அரசியல்வாதிகளுக்கு இன்று பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாதுள்ளது. ஏனென்றால் மக்கள் கேட்கும் கேள்விக்கு அவர்கள் என்ன பதிலளிப்பார்கள்? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு 3 வாரங்களும் 3 மாதங்களும் இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பலவீனமான அரசியல்வாதிகள் தேசிய மக்கள் சக்தியை அவதூறாக பேசினர். ஆனால் அவை அனைத்தும் பொய்யானவை என்பதை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் நாட்டில் வன்முறை ஏற்படும் என்றார்கள். ஆனால் அவ்வாறு ஒன்றும் இடம்பெறவில்லை. இனிமேல் இதுபோன்ற அரசியலை அனுமதிக்க மாட்டோம். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. 25 அமைச்சர்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான பிரதியமைச்சர்கள் கொண்ட அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் சக்தி வாய்ந்த நாடாளுமன்றத்தை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்வரும் 14 தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னர் விடுமுறையை கழிப்பதற்காக தாம் வெளிநாடு செல்லவுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஏற்று நடைபெற்ற இளைஞர் சந்திப்பு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேர்தலின் பின்னர் விடுமுறைக்காக வெளிநாடு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வெளிநாட்டு பயணத்தின் பொழுது சிலர் உரைகளை ஆற்றுமாறு கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கான விசேட கொடுப்பனம் ஒன்றை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொதுத் தேர்தலின் பின் 25 பேர் கொண்ட முறையான அமைச்சரவை ஒன்றை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும், கிராமப்புற மக்களின் வறுமையை தீர்க்க விசேட திட்டம் ஒன்று வகுக்கப்படும். இது பிரதேச செயலக மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். 2025 ஆண்டு முதல் நாட்டுக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகளை உள்ளிருக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கான விசேட உதவித்தொகை ஒன்றையும் வழங்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தோட்டத் தொழிலாளர்களை ஏமாற்றியவர்கள் இன்று வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், மே தினத்தன்று கொட்டக்கலைக்கு வந்து தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கூறினார். ஆனால் இன்னும் அந்த சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். அதேபோல அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும். மக்கள் என்னாலும் அரசாங்க நிவாரணங்களை நம்பி வாழ முடியாது. மக்கள் சுயமாக எழுந்து நிற்கக்கூடிய வகையில் பொருளாதார சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம். ஜனாதிபதி தேர்தலின் போது நுவரெலியா மாவட்ட மக்களை தேடி அடிக்கடி வந்தவர்கள் தற்போது கொழும்பில் முடங்கியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் அரசியல். ஆனால் நாம் இன்று மக்களுக்காக களத்தில் நிற்போம். மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம். அத்துடன் 2025 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என அவர் கூறினார்.
வெளிநாட்டு நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இதுவரை குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்திற்கு பி பிரிவின் கீழ் 50,000 கடவுச்சீட்டுகள் கிடைத்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் அதிகமாக நவம்பர் மாத இறுதிக்குள் சுமார் 100,000 கடவுச்சீட்டுகளும் டிசம்பரில் 150,000 கடவுச்சீட்டுகளும் மொத்தமாக 750,000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்துக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்றொரு தொகுதி கடவுச்சீட்டு வாங்கும் பணி தொடங்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுபவம் வாய்ந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யாவிடின் துன்கிந்த பதுளை வீதியில் கவிழ்ந்த கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக பஸ் போன்று நாடு விபத்துக்குள்ளாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஆட்கேட் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற மாநாட்டின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு இலகுவான சிறையில் பதிலளித்த விக்ரமசிங்கே அனுபவம் வாய்ந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு மக்கள் தெரிவு செய்ய தவறினால் துன்கிந்த பதுளை வீதியில் கவிழ்ந்த பேருந்தைப் போல நாடு விபத்துக்குள்ளாகும் என அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனம் விற்பனை செய்கின்ற சில அத்தியாவசியப் பொருட்களின் விலையை குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. சதோசவின் பிரகாரம் பச்சை பயறு கிலோகிராம் 51 ரூபாவால் 850 ரூபாவில் இருந்து 799 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் வெள்ளைக்காப்பி 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு 900 ரூபாவாகவும் 1 கிலோ சீனி விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 248 ரூபாவிலிருந்து 843 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவின் தலைவர் சமன்காரி வசந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க புதிய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு பாரத்தில் நிதியமைச்சர் என்ற வகையில் அரசு சேவைகளுக்கான கணக்கு மீதமான வாக்கெடுப்பை சமர்ப்பிக்க உள்ளார். அடுத்த ஏப்ரல் வரை 4 மாதங்களுக்கான அரசு சேவைகள் தொடர்வதை இந்த வாக்கெடுப்பு உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதியமைச்சகம் கணக்கு வாக்கெடுப்பை தொகுத்து வருவதாக திரைசேரி அதிகாரி தெரிவித்தார். புதிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தவுடன் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி முதல் முறையாக கூட உள்ளது. இந்நிலையில் அடுத்த 4 மாதங்களுக்காக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கிறிஸ்துமஸுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து நிறைவேற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.